அனைவரையும் அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் அறையில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பொட்டுக்கல்லை வச்சு முறுக்கு சுட போகிறோம். இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குன்னு செய்யலாம். முறுக்கு மாவு அரைச்சி கழுவி அரிசி கழுவி வச்சு அரைச்சி நம்ம செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாகும். நம்ம டக்குன்னு திடீர்னு முறுக்கு சாப்பிடணும்னு ஒன்று ஆசையாக இருந்ததுன்னா பொட்டுக்கல்லையும் மாவு அரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்தால் போதும். நான் வந்து வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவை வச்சு நான் செஞ்சேன். இது கடையிலையும் வாங்கி நீங்கள் இதே மாதிரி இதில் ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு, செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே முறுக்கு செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன், இடியாப்ப மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இடியாப்ப மாவு ஒரு கப்புனா அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம், எள்ளு ஒரு ரெண்டு டீஸ்பூன், அப்புறம் வந்து வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு முக்கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம், எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு போட்டுக்கிறேன், அரிசி மாவு இடியாப்ப மாவு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்புறமா பொட்டுக்கடல மாவு போட்டுக்கிறேன், எள்ளு போட்டுக்கிறேன், எள்ளு நிறைய போட்டுக்க நல்லா வாசமாக இருக்கும், பெருங்காயம் போட்டுக்கிறேன், இப்போ வெண்ணெய் போட்டுக்கிறேன், இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிசை பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்துக்கிற மாதிரி இந்த வெண்ணெயெல்லாம் கலந்துக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது வந்து வெந்நீரில் தான் இப்போ வந்து நம்ம வந்து மாவு பிணையணும். பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா முறுக்கு வராது. வெந்நீர் நல்லா ஒரு கொதிக்க காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்நீர் காய வச்சு ஊற்றி பிணையலாம். முதல்ல இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. சேர்த்து பிசைஞ்சிட்டு சுடுதண்ணி ஊற்றும் போது கை வைக்காதீங்க, கை சுட்டுறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நம்ம கரண்டியால் பிசைஞ்சிக்கலாம். கரண்டியால் வந்து பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஆறினோடனே கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்துக்கலாம், கையை சுட்டுடும், பார்த்து வந்து பிசைங்க. இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு முறுக்கு மாவு பிணையிற அதே ஸ்டேஜில் தான் பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே உளுந்து மாவு முறுக்குலாம் பிணையணும் இல்லையா, அதே மாதிரி தான் பிணைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இடியாப்ப மாவு இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் தான், இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அந்த முறுக்கு கொஞ்சமாக சாயங்காலத்தில் கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும் முறுக்கு. உளுந்து முறுக்கோடு இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு சத்து, பொட்டுக்கடலை வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம்னா முறுக்கில் கலந்து கொடுத்தோம்னா தெரியாது அவங்களுக்கு, உடம்புக்கு சத்து இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம சேர்த்து கை வச்சு பிணைஞ்சிக்கலாம். இது கட்டி கட்டியாக இப்படி தான் இருக்கும், அப்புறமா சரியாக போயிடும். இப்போ கையில் பிசைஞ்சிக்கலாம், சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும் மாவு. எல்லாம் அழுத்தி விட்டு
பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் நான் ஏற்கனவே எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிக்கலாம். முறுக்கு புழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துருக்கேன். முறுக்கு அச்சு இந்த மாதிரி மூணு தொலை போட்ட தட்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம அச்சில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் தடவிக்கலாம். சுற்றி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அச்சில் போட்டுக்கலாம். மாதிரி போட்டு மூடிக்கலாம். இதை எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு இப்படி போட்டு பார்க்கலாம். இது மேலே எலும்பி வந்துச்சுன்னா போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் முறுக்கு புழிஞ்சு நல்லா தூக்கி புழிங்க. எண்ணெயில் போட்டுக்கலாம். இன்னொன்று போட்டுக்கலாம். பொறுமையாக வேக விட்டு கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விடுங்க. உடனே திருப்பினோம்னா அப்புறமா வந்து உடஞ்சிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விடுங்க. முறுக்கு வந்துட்டுருக்கு. நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே எடுக்கலாம். நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ எடுக்க வேணாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு ஒரு முறுக்காக எடுத்துக்கலாம். முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் பட்டதும் தண்ணியாக கரைஞ்சிரும். அதுவாகவே தானாகவே உள்ளே போயிடும். நம்ம இது பண்ணவே வேணாம். நல்லா புறப்புறன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு இப்போ இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டேன். இந்த முறுக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா பொறப்பொறுன்னு நல்லாயிருக்கும் முறுக்கு. இதை பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா பொறப்பொறுன்னு இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான். நல்லாயிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வெண்ணெயெல்லாம் போட்டதுனால நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கு. அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் அப்படி உடைச்சாவே நல்லா பொறப்புறன்னு அப்படியே உடையும். இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.